சிவசங்கரி அம்மா அறிமுகம் தேவையில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க எழுதி சம்பாதித்த பணத்தை எல்லாம் பல நற்காரியங்களுக்காக ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சிவசங்கரி அம்மா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அவங்களை கௌரவிக்குமாறு ரமா அம்மா அவர்களை கேட்கும். சிவசங்கரி அம்மாவை கௌரவிக்குமாறு துவாரகா மாயா ஆத்ம ஞானி மேடத்தின் தலைவி சந்தானலட்சுமி கனகராஜ் அவர்களை விடுதலை. சாய்ராம். பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு எழுத்தாளராக உங்கள் முன்னால் நிற்பதை விட சாய்பாபாவின் பக்தையாக உங்கள் முன்னால் நான் நிற்பது எனக்கு பெருமையாக இருக்கிறது. சாய்பாபாவின் ஆத்மார்த்தமான பக்தைகளில் நானும் ஒருத்தி. என்னை இயக்குபவர் அவர், என்னை வழி நடத்துபவர் அவர், என்னை சிந்திக்க வைப்பவர் அவர், எனக்காக என் வலிகளை தாங்குபவர் அவர், எனக்கு எல்லாமே அவர் தான். நமக்கு எல்லாருக்குமே அப்படி தான். இங்கே இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நிறைய நான் பேசணும்னு வந்தேன், ஆனால் 12:30 ஆர்த்திங்கிறதுனால பேச முடியாது. மூணு பகுதிகளாக பிரித்தேன். முதல்ல ஐ வாண்ட் டு டாக் அபவுட், எல்லாரும் பாபா மாமி என்று அன்போடு சொன்னாலும் நான் என் பெண் போல ரமா என்று கூப்பிடும் ரமாவை பற்றி சில வார்த்தை. என்ன ஒரு துடிப்பான ஒரு பக்தைன்னு வார்த்தைகள் இல்லை விவரிக்கிறதுக்கு. சர்வத்தையும் முதல்ல சொல்லுவார் திருநாவுக்கரசர், சொல்லுவார் தன்னை மறந்தால் தன்னாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி எல்லாம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பாபா தான் இருக்கிறவங்க ரமா. இந்த சில வருஷங்களில் அவங்க எழுதி நான் எல்லா புக்ஸுமே நான் பார்த்துருக்கேன். எல்லாமே ஐடென்டிக்கலாக வீரமணி சார், அதே ரெட்டு, அதே காம்பினேஷன், அதே ஸ்டாண்டர்ட், எல்லாம் அப்படியே தான். அதே குட் பேப்பர், எல்லாம் அதே ஃபாண்ட்டு, எல்லாம். இவங்களோட புக் ரிலீஸ்க்கெல்லாம் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ரமா ரொம்ப வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா எந்த பிரதிபலனும் எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எதுவுமே என்னை கேட்கவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க பேசுகிறத கேட்டால் மடை திறந்து பிரவாகம் பேசும் பாருங்க, கொட்டும் பாருங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. அதுவும் என்ன, அந்த இஸ்லாமிய தலைவர்கள் பற்றி, இஸ்லாமிய மகான்களை பற்றியெல்லாம் பேசும்போது அந்த பேர்லாம் எனக்கு வாயிலே வராது. எனக்கு அப்படி கட 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 கடகம்னு சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான அவங்களுக்கு வந்து வரப்பிரசாதம் இருக்குது. இந்த பேச்சு எழுத்து ஒரு வருஷத்துக்குள்ளே இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் எப்படித்தான் எழுதுவாங்களோ தெரியல, பார்த்தா ஒரு புத்தகம் பண்ணி எழுதிட்டு வேணுவாங்க. அண்ட் சொல்லுவார் என்கிட்ட, நான் இதை எழுதணும்னு நினச்சேன், முன்பின் தெரியாத ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு நான் உனக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேங்கிறார். இதெல்லாம் பாபாவின் அருள் வாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு புஸ்தகமே அவங்களுக்கு நடந்திருக்கு. அது அவங்க திட்டமிட வேண்டியது, நினைக்க வேண்டியது தான். அவங்களுக்காக திட்டமிட்டு அதை செயல்படுத்துவது பாபா தான். அதனால் முழுக்க முழுக்க அவங்க இன்னும் நல்லா இருக்கணும், நிறையா செய்யணும். தாஸ்கணு மகராஜ் பற்றி பேசணும்னா ஒரு 4 லைன் பேசுகிறேன், நிறையா பேசணும்னு நினச்சேன், ஆனால் கொஞ்சம் பேசுகிறேன். பாபாவோட சச்சரித்திரம் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும், பாபா யாரெல்லாம் தனக்கு வேணுமோ அவங்களெல்லாம் சிட்டுக்குருவியின் காலில் நூல் கட்டி இழுக்கிற மாதிரி தன்னிடம் இழுத்து கொள்வார்ங்கிறது இருக்கும். தாஸ்கோடு மகாராஜ் அவர்கிட்ட விலகி விலகி போயிருக்கார். நான் அவருக்கு இந்த பாபா மேலே நம்பிக்கை இல்லை. முதல்ல ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்த கான்ஸ்டபிளாக இருந்திருக்கார். அப்போ கூட பாபா என்னை வந்து நீ அதெல்லாம் விட்டுடுவே, நீ வா, இல்லை எனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும், அதெல்லாம் நடக்காது, நீ என்கிட்ட தான் வருவேன். நம்பவே மாட்டார். கோதாவரி ஜலத்தை எடுத்து சத்தியம் பண்ணுவார், பாபா உங்கள் சேவைக்கு வரேன், ஆனால் அதை கூட காப்பாற்ற மாட்டார். அப்படிப்பட்ட தாஸ்கணுவை கூட விடாமல் தன் கருணையால் தன்னை துரத்தி துரத்தி தன்கிட்ட இழுத்து தன்கிட்ட ஐக்கியமாகி வைத்து கொண்டு மகாராஷ்டிரா மட்டுமல்ல அந்த கொங்கணி தேசம் எல்லா தேசத்துலேயுமே பாபாவோட புகழ் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் தாஸ்கணு மகாராஜ். பிரயாகையில் போய் குளிக்கணும்னு ஆசைப்பட்டாராம் அவர். பாபா சொன்னாரா, எதுக்கு அங்கெல்லாம் போகிறேன், நம் பிரயாகை இங்கேயே இருக்கேன்னாராம். காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது ரெண்டு கட்ட விரல்லேருந்தும் கங்கை யமுனை பிரவாகம் எடுத்தது. இந்த மாதிரி அவ்வளோ அற்புதமான அனுபவங்கள் எல்லாம் தாஸ்கணுக்கு இருக்குது. அவருடைய எழுதின இந்த குரு சாய் குரு சத்திரம் நிஜமாகவே புஸ்தகம்
இது வந்து இட்ஸ் அ ஹைலி ஆன்மீக புத்தகம். அதுக்குள்ளே வந்து நம்முடைய பல விஷயங்களை பற்றி, அன்னதானம் என்ன, வஸ்திர தானம் என்ன, இந்த தானங்களில் என்னென்னு பாபா விளக்கிறதெல்லாம் அதில் இருக்குது. நமக்கு வந்து சஞ்சித பாபம், பிராரப்த பாபம், கர்மா, அதை பற்றிலாம் கூட ரொம்ப அழகாக புரியும்படி இந்த புத்தகம் வந்து வழக்கமான புத்தகத்துலேருந்து மாறுபட்டது ரமா. ஏன்னா இதில் நிறைய தத்துவங்கள் இருக்குது, ஆன்மீக சிந்தனைகள் இருக்குது. ஒருவர் எப்படி வாழ வேண்டும், என்ன மாதிரி கடவுளை வணங்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை எப்படி நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிற அத்தனை விஷயங்களும் இதில் பாபா சொல்கிறார் சந்தோக்கருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் அது. அதெல்லாம் நம்ம படித்து மங்கினா மட்டும் போகாது. எப்போவுமே மூணு விஷயம் இருக்குது நண்பர்களே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த விஷயத்தையுமே தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது வேறு. பல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுடுறோம், அதுக்கு பேர் தெரிந்து கொள்வது. புரிந்து கொள்வது என்றால் உள்வாங்கி கொண்டு அதன் மூளையில் போட்டு திருப்பி திருப்பி சிந்தித்து அதை நாம் கிரகிப்பது, ஜீரணிப்பது. தட் இஸ் யூ ஃபர்ஸ்ட் லிசன் தென் யூ அசிமிலேட். அதுக்கு வரத்துக்கு முன்னாடி யூ காண்டம்ப்ளேட். உள்ளுக்குள்ளே வாங்கிட்டு அதை காண்டம்ப்ளேட் பண்ணி திருப்பி 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 அதை பற்றி நம்ம நினைக்கணும். அதை நினைக்கும்போது தான் நாம் அதுவாக அவராக ஆகிறோம். தத்துவம் அசி என்று சொல்வார்களே அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு வழிக்கு நம்மை கொண்டு போகும் இந்த புத்தகத்தை தந்ததற்காக ரமாவை நான் பாராட்டுகிறேன். ஒரே ஒரு சஜஷன் மட்டும் கொடுக்கலாமா? உங்கள் எல்லா புஸ்தகத்துலேயுமே நீங்கள் எழுதின பாக்கி புஸ்தகங்களோட லிஸ்ட் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எல்லாருக்கும் நீங்கள் என்னெல்லாம் எழுதியிருக்கீங்கிறது தெரியும். ரெண்டாவது, அடக்கத்தின் காரணமாக நீங்கள் உங்களை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஒரு ரெண்டு பக்கம் ஆசிரியர் குறிப்பு அதில் இருக்கணும். ஏன்னா உங்களை தெரியாதவங்க கூட உங்களை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் எனக்கெல்லாம் உங்களை தெரியும். முதல் முதல் அந்த புஸ்தகத்தை பார்க்குறவங்களுக்கு ரமா சுப்பிரமணியம்ங்கிறது தெரியுமே தவிர அந்த ரமா சுப்பிரமணியம் யார், என்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு ரெண்டு பக்கம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் இனிமேல் போடுற எடிஷன்ஸ்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளராக, ஒரு வாசகராக அது நிச்சயமாக அந்த புத்தகத்துக்கு இன்னும் அழகு சேர்க்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு தந்ததற்கு மனப்பூர்வமான நன்றி. சாய்ராம்.